ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈட்டிங் சேலஞ்ச் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம சேலஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, முட்டைப்பனையாரம் சேலஞ்ச், மினி முட்டைப்பனையாரம் சேலஞ்ச். ஸோ அதையும் மென்ஷன் பண்ணிடுறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, என்னடா இது பனையாரம் சொல்லிட்டு இவ்வளோ குட்டியாக வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்கக்கூடாது. மினின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன். 150 பனையாரம் இருக்கு இதில், முட்டைப்பனையாரம். என்ன சொன்னீங்க? 150. என்ன 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 சொன்னீங்க? முட்டைப்பனையாரம். முட்டையே இல்லை, அதே முட்டையை முட்டையை மாவோட சேர்த்து கலந்து ஊத்திட்டேன். அதனாலதான் முட்டை தெரியல பனியாரம். என்ன என்ன பாருங்க. சரி, ரைட்டு. இது கூட என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு இந்த 3 பவுலில் பார்த்தீங்கன்னாக்கா மட்டன் கிரேவி இருக்கு. இந்த 2 பவுலில் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி இருக்கு. அது போக சட்னி இருக்கு. இந்த பவுல் ஃபுல்லாக சட்னி இருக்கு, இந்த பவுலில் முக்கால்வாசி சட்னி இருக்கு. இதுதான் இன்னைக்கு நம்ம முக்கியமாக பாருங்க. நடுவில் ஒன்று வச்சிருக்கே, இது என்னன்னு சொல்லி கேட்குறீங்களா? குடல் கறி போட்டி, மட்டன் போட்டி. இதே நடுவில் வச்சிங்கன்னு கேட்டிங்கன்னா சும்மாதான். பனியாரம் சுட்டு தரியா, என் பாட்டி பனியாரம் சுட்டு தரியா. பாட்டி தான் சொல்ல முடியும், வேற எதுவும் சொல்ல முடியாது. சொல்லிதான் பாருங்களேன், நமக்கு யாரும் விட்டு இல்லை. ஸோ இந்த பனியாரம் சாதாரண பனியாரம் கிடையாது, வேர்ல்டு ஃபேமஸ் சவுத் இந்தியன் ஃபுட்டில் இந்த பனியாரமும் உண்டு. வெளிநாட்டுக்காரங்களாம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பனியாரம் சாப்பிட்றதுக்காகவே வருவாங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் இல்லை, அவங்க இங்கே வந்தாங்கன்னா பனியாரமும் சாப்பிட்டு பார்ப்பாங்க. ஏன்னா இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு இல்லையா, அதனால் கண்டிப்பாக சாப்பிட்டு பார்ப்பாங்க. அவங்க ஊரில் இந்த பனியாரெலாம் கிடைக்காது. இங்கிலீஷில் இதோட பேர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரைடு ரைஸ் பால். எனக்கு வேறு எச்சு ஊறிகிட்டே இருக்குது. ரைஸ் பால், அது நம்மளாவே வச்சுக்க வேண்டியது தான். தமிழில் மொழிபெயர்த்து பார்த்தா அரிசி பந்து. அரிசி வறுத்த பந்து. அரிசி வறுத்த பந்து, அரிசியால் வறுத்த பந்து. ஓகே, இருந்துட்டு போகுது. சிக்கன் கிரேவியை அப்படியே ஒரு பக்கம், ஐயோ பனியாரத்தை நான் ஊற்றிட்டு ஊற்றலான்னு பார்த்தேன், அப்படியே ஊற்றிட்டேன். என்ன கிரேவின்னு சொன்னீங்க, வெறும் பீஸ் மட்டும் கொட்டுது. பீஸ் தான் இருக்குது, ஒரு சொதப்பல் நடந்துருச்சு. அதெல்லாம் காட்டிக்க வேணாம், நம்ம இருக்கிறத வச்சு சாப்பிடுவோம். சட்னி நிறையா இருக்குது இந்த பக்கம், சட்னி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை மக்களே, கடையில் போய் கிரேவின்னு கேட்டாங்க, அவங்க வெறும் பீஸை மட்டும் கட்டி கொடுத்துட்டாங்க. குழம்பு கொடுக்க சொன்னாக்கா கிரேவி மட்டும் அதை சமாளிச்சுட்டு இருக்காரு. கொடுத்துருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எப்படியும் காரமாக தான் வச்சுருப்பாங்க. ரெடி, 3, 2, 1, ஸ்டார்ட். கீழே மட்டும் சிந்தாது, சட்னிக்கு செம்ம டேஸ்டாக இருக்குது. ஆ, சிக்கன் குழம்புக்கு அதை விட வேற லெவல் டேஸ்ட்ல இருக்குப்பா. பணியாரத்துக்கு குடல் கறி வச்சு சாப்பிட்டு இது வரைக்கும் யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். Wow, what the taste. வேற லெவல் இருக்கு. முட்டைப்பனியாரம் முட்டைப்பனியாரம் தான், நாட்டுக்கோழிங்க அதை சொல்ல மறந்தாச்சு. இல்லை, ஒரு நல்லது இருக்குது அவர் சொன்னதில், இந்தமாரி அந்தமாரி புலம்பாத அப்படின்ற மாரி சொன்னார். கரெக்டு தான், ஏதோ வரது வரட்டும். கண்டிப்பாக சொன்னால் இல்லைன்னு சொல்லல நான். போட்டியை வச்சு சாப்பிட்டாச்சு, அடுத்து சிக்கனை வச்சு சாப்பிடுவோம். வா ரே, வா 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 வா, என்ன டேஸ்ட், என்ன டேஸ்ட். என்னாச்சுங்க, கூப்பிட்டீங்க? எப்போ கூப்பிட்டேன்? இல்லை, வா 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 வா, அது தூக்கத்தில் இருந்தால் அப்போ தான் இருக்கும். ஓகே, முடிச்சுக்கோ.
கலாய்க்கிறேன்னு தெரியல. நான் கூட முடியும் நினைச்சு பயந்துட்டேன். நாட்டுக்கோழி நாட்டுக்கோழிதான்ப்பா. இதை பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன். இது பணையாரம் உள்ள இருந்துச்சா? இது எடுத்துட்டு இது என்னடா, இது நாட்டுக்கோழியில இப்படி ஒரு பாட்டு இல்லவே இல்லையே கோழியில அப்படின்னு சொல்லி ஒரு செகண்ட். நீ எந்த பாட்டு நினைச்சு பயந்துருப்பீங்க? இல்லை தெரியுமே, ஒரு செகண்ட் ஷாக் ஆயிட்டேன். அப்புறம் தான் தெரியுது ஓ பணையாரமா. ஆனால் எங்கள் அப்பா நல்ல வேலை, வேற எதுவும் வந்துடாமல் இருந்துச்சு. பார்த்துங்க, சென்னையிலலாம் பூனை பிரியாணி போடுறாங்களாம். என்னது பூனை பிரியாணி? நம்ம ஊரில் அப்படி இல்லைப்பா, நம்ம ஊரில் நல்லா இருக்கும். சத்தியமாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குது நாட்டுக்கோழி. அப்படியா? பூனை பிரியாணி அப்படி தான் இருந்துச்சுன்றாங்க. பூனை பிரியாணியா? சத்தியமாக டேஸ்ட் நல்லா தானே இருக்குது. பூனை பிரியாணியாக இருந்தால் என்ன, யானை பிரியாணியாக இருந்தால் என்ன, நமக்கு டேஸ்ட் முக்கியம் பிகிலே இல்லையா மக்களே? நமக்கு டேஸ்ட் இருந்தால் போதும். அதுக்குன்னு நீங்கள் கமெண்ட் பயங்கரமாக பண்ணுவீங்க, இது தின்னாலும் பரவாயில்லையா, அதுக்குன்னு அதை தின்னாலும் பரவாயில்லையான்னு. வேணாம், இன்னும் இங்கே மூணு பவுலில் கிரேவி இருக்கே, மட்டன் இருக்கே, அதெல்லாம் தாராளமாக போதும். இன்னும் பத்தாவது நினச்சேன். எத்தனை தாண்டி போயிட்டுருக்குன்னு தெரில, உங்களுக்கு யாருக்கோ தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எத்தனை இருக்கு? நூறுக்கு மேலே போயிடுச்சு. நூறுக்கு மேலே போயிடுச்சான்? வாய்ப்பு இல்லை, நூறு வந்திருக்காது. இனி பார்த்துருவோமா, டைமை பாஸ் பண்ணிவிட்டு. வேணா, ரெண்டு பக்கமும் சைக்கோல தான் வச்சேன், இந்த பக்கம் ஃபுல்லாக காலி பண்ணிட்டேன், இதில் கொஞ்சம் எடுத்துருக்கேன். சிக்கன் கிரேவி காலியாக வச்சு, அடுத்து மட்டன் கிரேவி. மட்டன் கிரேவி நல்லா தான் இருக்கு. கொழுப்பு கொழுப்பு எனக்கு பிடிக்கும். பாருங்க எவ்வளோ எண்ணெய் எக்ஸ்ட்ரா இருக்கு, குழம்பை விட எண்ணெய் அதிகமாக இருக்குது இதில், அவ்வளோ கொழுப்பு இருந்ததால் தான். ஈரல் ஐயோ, கையை கூட இன்னும் காயில, கரண்ட்டு போயிடுச்சு. கடைசியாக இந்த பீஸை தான் தடவிட்டு இருந்தேன், கரண்ட் போயிடுச்சு. சரி ஓகே, கன்டினியூ பண்ணுவோம். நம்மளோட தமிழகத்தோட நிலைமை அப்படி. வாட்டோடு ஆரம்பிக்கலாம். ரெடி, 3, 2, 1, ஸ்டார்ட். தமிழகத்தோட நிலைமை அப்படின்னா, நம்ம நிலைமையும் ஒரு யூபிஎஸ் கூட போட முடியல. என்ன பண்ணுறது, ஒவ்வொரு பட்ஜெட்டாக இப்போ தான் மைக் வாங்கணும், அடுத்தடுத்து ஒவ்வொன்றா வாங்குறதுக்குள்ள. வேணா யாராவது ஸ்பான்சர் பண்ணுங்க, யூபிஎஸ் வச்சுக்கிறோம். ஸ்பான்சர் பண்ணுற புண்ணியமா போகும். இல்லை, ஸ்பான்சர் பண்ணுறது கூட அடுத்து வச்சுக்கலாம். பார்க்குறவங்க எல்லாம் முதல் வீடியோவை ஷேர் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைங்க. மட்டனில் பணியாரம், பணியாரத்தில் மட்டன் வச்சு சாப்பிடல, மட்டனில் பணியாரத்தை வச்சு சாப்பிட்றேன்.
சாப்பிட்டு எல்லாம் சாப்பிடும்போது நல்லா தான் இருக்கு. போக போகத்தான் ஏண்டா சாப்பிட்றோன்ற மாதிரியே இருக்கு. மூணு ஆறு ஒன்பது 26 மணி நேரம் இருக்கு. முறுக்கு சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ சிறு ஒரு எலும்பு தான் மட்டன் எலும்பு. மட்டன் எலும்பியே முறுக்கு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா? மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு தெரியும் அது, அது நடுவு எலும்பு ஒரு எலும்பு ஈச்சா கட்டி சாப்பிடலாம். ஓகே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிடுச்சு. போனால் பார்த்தாச்சு முட்டை போடுவீங்க? கறிக்காகவாது லைக் பண்ணிருங்க. உங்கள் சாப்பிட்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஈட்டிங் சேலஞ்ச் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின உங்கள் மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி இன்னும் அடுத்தடுத்து என்ன மாரி வீடியோஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதர் ஸ்டேட்டோட ஃபுட்டும் எங்களுக்கு கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள், அதை வச்சும் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறோம். ஈட்டிங் சேலஞ்ச் பேசுனீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பில் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளோட எல்லா வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வரும். ஃபேஸ்புக்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதேமாரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து கொண்டே இருக்கிறது, அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இதேமாரி அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், டாடா. எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம், டாடா.